என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:16 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எழுந்திருப்பான், கீழே கிடக்க மாட்டான், எழுந்திருப்பான். அந்த எழுந்திருப்பான் என்று எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தீபஜனமே, உடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிறீங்களா, நீங்கள் எழுந்திருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இன்றைக்கு கீழே கிடக்கிறீங்களா, வியாதிப்பட்டு போய் எழுந்திருக்க போகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்திருப்பான். வேதவசனம் சொல்லுகிறது எழுந்திருப்பான். பொருளாதாரத்தில் சின்ன பின்னமாயி படுகொலிக்குள்ளே கிடக்கிறீங்களா, கடன் பாரத்தில் கிடக்கிறீங்களா, பொருளாதாரத்தில் எழுந்திருப்பீங்க. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா, உடன் பிறந்தவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, சொந்த மந்தன்களுக்குள்ள சமாதானத்தை இழந்து இருக்கிறீங்களா, சமாதானத்தில் எழுந்திருக்க போறீங்க. என்ன ஆண்டவர் செய்ய போகிறார், வசனம் தெளிவாய் சொல்கிறது, எழுந்திருப்பான். எப்படி, திரும்பவும். ஆதியில நீங்க பொருளாதாரத்தில் நல்லா இருந்திருக்கலாம், சரீர ஆரோக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், சமாதானம் உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை போல உங்களுடைய குடும்பம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீங்களா, வசனம் சொல்கிறது திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படின்னா முந்தி இருந்த அந்த ஆரோக்கியத்துக்கு இல்லை நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்க, முந்தி இருந்த அந்த சமாதானத்துக்குள்ளே நீங்கள் திரும்பவும் எழுந்து நிற்க போகிறீங்க, முந்தி இருந்த அந்த பொருளாதார நிலைமையில் நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க. கர்த்தர் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். யார் திரும்ப எழுந்திருப்பான், அந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிறீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்தாலும். அப்படின்னா விழுந்தவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, விழுந்து போய் இருக்கிறீங்களா, திரும்பவும் எழுந்திருப்பீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது எதில் நீங்கள் விழுந்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க, திரும்பவும் எழுந்திருப்பான் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பவும் எழுந்திருப்பீங்க, விழுந்த இடத்துல இருந்து, விழுந்து போன ஆரோக்கியத்தில் திரும்பவும் எழுந்திருப்பீங்க, விழுந்து போன இந்த பொருளாதார காரியத்தில் இருந்து திரும்பவும் எழுந்திருப்பீங்க, கடன் பாரத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறீங்களா, திரும்பவும் எழுந்திருப்பீங்க. நான் சொல்லலை, வேதவசனம் சொல்கிறது, விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறீங்க, அப்படிதானே, பல காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறோம், சமாதானத்தில் விழுந்து போய் கிடக்கிறோம், தொழிலில் விழுந்து போய் கிடக்கிறோம், வேலை வாய்ப்பு காரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறோம், படிப்பு காரியங்களில், தேர்வு காரியங்களில் விழுந்து போய் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க பண்ண போகிறார். அது என்ன காரியத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் கவலைப்படாதங்க, கர்த்தர் திரும்பவும் எழுந்திருக்க வைப்பார். சரி, கேட்க நல்லா இருக்குது, விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்படின்னு நான் இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கேன், நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் கண்டிப்பா, கடன் பாரத்தில் கிடக்கேன், இனிமே நல்ல பொருளாதார நிலைமையில் இருப்பேன், வியாதியோடு கிடக்கிறேன், இனி ஆரோக்கியமாக திரும்ப எழுந்திருப்பேன் அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அப்படிதானே இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, யார் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாரும் விழுந்தவங்க எல்லாரும் திரும்ப எழுந்திருப்பாங்கன்னு வேதவசனம் சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, விழுந்தவன் எல்லாரும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லல. அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை விழுந்தவன் இல்லை,
ஒரு முறை விழுந்தவனும் எழுந்திருப்பான், ரெண்டு முறை விழுந்திருந்தாலும் சரி, மூணு முறை விழுந்திருந்தாலும் சரி, ஏழு முறை விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. பல முறை தோல்வியை கண்டு போயிருக்கிறீங்களா? முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி விழுந்து போயிருக்கிறீங்களா? பல முறை தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்தனே ஆண்டவர் சொல்கிறார், ஏழு முறை விழுந்திருந்தாலும் திரும்ப நீங்கள் எழுந்திருக்க போறீங்க. ஏழு முறை பலவீனப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப ஆரோக்கியத்தில் நிறுத்த போகிறார். பல எக்ஸாம் எழுதி, வேலை வாய்ப்புக்கான எக்ஸாம்லாம் நிறைய எழுதி நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்களா? தோற்று போயிருக்கிறீங்களா? ஐயோ, ரெண்டு மூணு தடவை எக்ஸாம் எழுதிட்டேனே இந்த வேலைக்கு போகிறதுக்கு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதி நான் விழுந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? என் ஆண்டவர்களை பார்த்தான்னு சொல்கிறார், ஏழு தரம் நீங்கள் விழுந்திருந்தாலும், நீங்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும் அல்லது நீங்கள் தகுதி பெறாமல் இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட இலக்கான மார்க்கை நீங்கள் பெறாமல் இருந்திருந்தாலும் எழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். இவை எல்லாவற்றிற்கு மேலே அழகா எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான், விழுந்தாலும் எழுந்திருப்பான், திரும்பவும் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறதே, அவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் அந்த பட்டியலுக்குள்ள வருகிறோமான்னு சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தான் எழுந்திருப்பான், நீதிமான் தான் திரும்பவும் எழுந்திருப்பான், நீதிமான் தான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், நீதிமான் தான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படின்னா நீங்களும் நானும் நீதிமானாய் மாற கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நீதிமான். ஃபாதர் பெர்க்மன்சாய் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கழுவப்பட்டு, பாவத்தை விட்டிருப்போமையானால் நம்ம தான் நீதிமான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம நீதிமான் அல்ல, துன்மார்க்கன். வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமான் ஏழு தரம் விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீங்கள் கீழே கிடக்கிற நீங்கள், விழுந்து கிடக்கிற நீங்கள், பல நாட்களாக பல ஆண்டுகளாக விழுந்து கிடக்கிற நீங்கள் எழுந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் நீதிமானாய் உங்களை மாற்ற தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இசப்பா, நான் பாவி, உமக்கு விரோதமாக நிறைய பாவம் செய்திருக்கேன், என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றிருங்க. பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்கேன், நான் திரும்பவும் எழும்பணும், என்னை நீதிமானாய் மாற்றுங்க. வியாதியில் விழுந்து கிடக்கிறேன், நான் திரும்பவும் ஆரோக்கியத்தில் எழும்பணும், என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. சமாதானத்தில் இழந்து போய் கிடக்கிறேன், நான் மீண்டும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழணும், என் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாய் விழுந்து கிடக்கிறது, நான் எழும்பணும், என்னை நீதிமானாய் மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படி சமூகத்தில் அப்படியே சரண்டாயிருங்க. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுப்பா, நீங்கள் தான் உண்மையான தெய்வம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. உடைய இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் மாற்றிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தேவ சமூகத்தில் நீதிமானா லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் திரும்ப எழுந்திருப்பீங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைய இந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான், விழுந்தவன் திரும்பவும் எழுந்திருப்பான், ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்ல நல்ல வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க. பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை நீங்கள் எழுந்திருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியத்தில் விழுந்து போய் வியாதியில் கிடக்கிற பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை இழந்து கவலை கண்ணீருக்குள்ளே மூழ்கி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் திரும்பவும் எழுந்திருக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய நாமத்தினால் கெஞ்சி கேட்குறோம், யாரெல்லாம் உடைய சமூகத்தில்
தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுங்கப்பா, இயேசுவே என் பாவமறை என்னை கழுவி சுத்தமாக்கி என்னை நீதிமான் லிஸ்ட்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அப்படி சமூகத்தை கெஞ்சி கேட்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றி, ஏழு தரம் பிள்ளைகள் விழுந்திருந்தாலும் விழுந்த காரியங்களில், விழுந்த இடத்துல இருந்து, விழுந்த சம்பவத்தில் இருந்து, விழுந்த பொருளாதாரத்தில் இருந்து, விழுந்த ஆரோக்கியத்திலிருந்து திரும்பவும் பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ணுவீராக. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. நன்மை கிருபையும் தொடர செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமானாய் மாறிடுங்க, பாவத்துக்கு விலகி இருங்க, பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஏழு தரம் என்ன, ஏழு எழுபது தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பீர்கள். காட் பிளஸ் யூ.